ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون وحور عين كأمثال اللؤلؤ المكنون جزاء بما كانوا يعملون لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما. وقال رسول الله صلى الله عليه وسلم إن في الجنة ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் சிறுக தர்ச்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருணுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து குறிப்பிட்ட ஒரு காலத்தை கொடுத்து மனிதர்களை உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த காலங்கள் முடிந்தவுடன் அவர்கள் உலகத்தை விட்டும் சென்றுவிட வேண்டும். அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காலத்தை நிர்ணயம் செய்திருக்கின்றான். தாயினுடைய வயிற்றிலே சில மாதங்கள் அவர் வாழுகின்றார். அதற்கு பின்னால் உலகத்திற்கு வந்து சில வருடங்கள் அவர் வாழுகின்றார். அதற்கு பின்னால் ஆலமுல் பர்சக் என்று சொல்லக்கூடிய கபருடைய வாழ்க்கையிலே இன்னும் சில நூற்றாண்டுகள் வாழுகின்றார். அதற்கு பின்னால் ஆகிராவுடைய வாழ்க்கை, அதற்கு கால எல்லையே இல்லை, அது முடிவே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். முதலாவது ஒருவர் தாயினுடைய வயிற்றிலே அவரை அல்லாஹ் உருவாக்குகின்றான். அங்கே வைத்துத்தான் அவருடைய உறுப்புகள் உருவம் பெறுகின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கட்டம் கட்டமாக அந்த குழந்தைகளுக்கு உருவங்களை உறுப்புகளை உருவாக்குகின்றான். ஏதாவது ஒரு குழந்தையுடைய பிறப்பிலேயே அல்லாஹ் ஒரு குறையை ஏற்படுத்தி விட்டான் என்றால், கண்ணால் பார்க்க முடியாவிட்டால், காதால் கேட்க முடியாவிட்டால், வாயால் பேச முடியாவிட்டால், தன்னுடைய கரங்களால் பிடிக்கவோ கால்களால் நடக்கவோ முடியாமல் அந்த குழந்தைகள் உலகத்திற்கு வந்துவிட்டால், உலகத்திலுள்ள அனைத்து வைத்தியர்களாலும் புத்திஜீவிகளாலும் அறிவாளிகளாலும் சேர்ந்து அந்த குழந்தையை சுகப்படுத்த முடியாது. அந்த குழந்தைக்கு நாங்கள் சொல்வோம், பிறவியிலேயே குருடாக பிறந்த குழந்தை, பிறவியிலேயே ஊமையாக பிறந்த குழந்தை, பிறவியிலேயே சொத்தியாக நுண்டியாக பிறந்த குழந்தை. தாயினுடைய வயிற்றிலே அந்த குழந்தையுடைய உறுப்புகளில் ஏதாவது குறை இருந்தால் இந்த உலகத்திற்கு வந்து அந்த குறையை நிறைவு செய்ய முடியாது. அதே மாதிரி தான் இரண்டாவது வாழ்க்கை உலகத்துடைய வாழ்க்கை. வாழக்கூடிய அந்த 60-70 வருஷ வாழ்க்கையில் மனிதன் எதையாவது குறையை செய்து விட்டான் என்றால்,
பாவங்களை செய்து விட்டான் என்றால், தப்புகளை பண்ணி விட்டான் என்றால், அமல்கள் வணக்கங்கள் இபாதத்துகளை செய்யாமல் அவன் சென்று விட்டான் என்றால், பிறவி குருடனை சுகப்படுத்த முடியாததை போன்று, பிறவி ஊமையனை சுகப்படுத்த முடியாததை போன்று, அவர் விட்டுவிட்ட அமல்களை ஆகிராவிலே சீர் செய்ய முடியாது. அங்கே அவர் மீண்டும் தோபா செய்ய முடியாது. அங்கே அவருக்கு இஸ்திஃபாருடைய அமல் கிடையாது. அங்கே ஒரே ஒரு தரவு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆக தாயினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை குறை உள்ளதாக பிறந்தால் உலகத்திற்கு வந்து அந்த குறையை மாற்ற முடியாதோ, அதே போன்று உலகத்திலே ஒருவர் அமல் செய்யாமல், இபாதத் செய்யாமல், வணக்கங்களை புரியாமல் மரணித்து விட்டார் என்றால், அந்த குறையை ஆகிராவிலே, அந்த குறையை கபரிலே, அந்த குறையை கயாம நாளையிலே நிவர்த்தி செய்ய முடியாது. அவர் கோடான கோடான கோடி வருஷம் அங்கே நஷ்டத்தில் கஷ்டத்தில் ஈடுபட வேண்டி ஏற்பட்டுவிடும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அதனால உலகத்தில் உள்ள செயல்கள் எதையும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை. அது நன்மையாக இருந்தாலும் சரி, கெடுதியாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, சிறியதோ பெரியதோ, அவைகள் அனைத்திற்குரிய கூலியை ஆகிராவிலே கண்டுகொள்வான். குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், ஒரு அணுனுடைய அளவுக்கு ஒரு கெடுதியை செய்திருந்தாலும் அதனுடைய கூலியையும் அவர் அங்கே பெற்றுக் கொள்வார். ஒரு அணுனுடைய அளவுக்கு ஒருவர் நலவை செய்திருந்தாலும் அதனுடைய கூலியையும் அவர் பெற்றுக் கொள்வார். முழுமையான கூலி ஆகிறாவல இந்த உலகத்துல முழுமையான கூலி கிடையாது. இந்த உலகம் தாருல் அமால், அமல்களுக்குரிய உலகம், வணக்கங்களுக்குரிய உலகம். ஆகிரா தாருல் ஜஸா, அது கூலியுடைய உலகம். அங்கே அமல்கள் இல்ல, இங்கே கூலிகள் முழுமையாக இல்ல. குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வஇன்னமா துவஃபௌனா உஜூரக்கும் யௌமல் கியாமா فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. நீங்கள் அனைவர்களும் மரணத்தை சுவைத்தே தீருவீர்கள். உங்களுடைய முழுமையான கூலி ஆகிராவிலே கொடுக்கப்படும். யாரு நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு எவர் சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகின்றாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஆனால் நலவு செய்தவர், நல்ல முறைப்படி வாழ்ந்தவர், அமல்களோடு இபாதத்தோடு வாழ்ந்தவர், அல்லாஹுவை மறக்காமல் வாழ்ந்தவர், நபியுடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றி நடந்தவர், அவருக்கு முழுமையான கூலி இல்லை. என்றாலும் அதனுடைய சில அடையாளங்களை உலகத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதற்கு மாற்றமாக இவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி வாழ்கின்றார், தன்னுடைய நப்சு சொல்லக்கூடிய முறைப்படி வாழுகின்றார். உலகத்தில் எந்த பாவங்களையும் விடவில்லை, எந்த தப்புகளையும் விடவில்லை, எந்த குற்றங்களையும் விடவில்லை. அனைத்து பருதுகளை விட்டு விடுகின்றார், சட்டங்களை விட்டு விடுகின்றார், சட்டதிட்டங்களுக்கு மாற்றமாக நடக்கின்றார். அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையுடைய அடையாளங்களை உலகத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துவான். உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் பிரச்சனையானதாக, சோதனையானதாக, கஷ்டமானதாக, அவருக்கு மிகவும் அது நெருக்கடியானதாக உலகத்துடைய வாழ்க்கை ஆக்கிவிடுவான். இரண்டுக்கும் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். யாரு நல்லபடி அமல் செய்து, இபாதத் செய்து, வணக்கங்களை புரிந்து அல்லாஹ்வை நினைத்து வாழ்ந்தாரோ அவரை பற்றி குறிப்பிடக்கூடிய வேளையில், ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு நாங்கள் மனமான வாழ்வை கொடுப்போம். அவருடைய உலகத்துடைய வாழ்க்கை சரி, தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்தார், அவருடைய மனதிலே நிம்மதி, அவருடைய உள்ளத்திலே சந்தோஷம், அவருடைய வாழ்க்கையிலே இன்பம், குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம், அனைத்திலேயும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வான். இதற்கு மாற்றமாக எவர் அல்லாஹுவை மறந்து வாழ்கின்றாரோ, எவர் அல்லாஹுவை புறக்கணித்து வாழ்கின்றாரோ, அல்லாஹுடைய கட்டளைகளில் உதாதீனம் செய்கின்றாரோ, ஏனோ தானோ என்று வாழ்கின்றாரோ, அவருடைய வாழ்க்கையை நாங்கள் நெருக்கடியானதாக ஆக்கி வைப்போம். வெளிரங்கத்துல அவர் பெரிய வாகனத்துல பிரயாணம் செய்யலாம், பெரும் மாளிகைகள் அவர் தங்கலாம், அவருக்கு சொத்துக்கள் இருக்கலாம், அவருக்கு செல்வங்கள் இருக்கலாம், உலகத்துடைய அனைத்து வஸ்துக்களும் அவருக்கு முழுமையாக இருக்கலாம். ஆனால் உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் நெருக்கடியானதாக ஆக்கிவிடுவோம் என்றும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே,
அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, ஆக நல்ல முறையிலேயோ அல்லது கெட்ட முறையிலேயோ எப்படியோ அவர் தன்னுடைய வாழ்வை கடித்து விடுவார். உலகத்துடைய வாழ்க்கை முடிந்து வருகின்றது. இப்பொழுது மரணிக்கக்கூடிய நேரம். அப்பொழுதே அவருடைய கூடியினுடைய அடையாளங்களை அவர் கண்டுகொள்ள ஆரம்பிப்பார். நல்லவராக இருந்தார். அவர் மரணிக்கக்கூடிய வேளையில் மலக்குமார்கள் வருவார்கள். தத்தனஸ்தலு அலைஹிமுல் மலாயிக்கா அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி லதி குன்தும் துஆதூன். அவர் மரணிக்கக்கூடிய வேளையில் மலக்குமார்கள் அவருக்கு முன்னால வருவார்கள். வந்து சொல்வார்கள், நீங்க பயப்படாதீங்க, உங்களுடைய ஆகராவுடைய நிலை என்னவாகும் என்று நீங்க பயப்படாதீங்க. வலா தஹ்சனு, உங்களுக்கு பின்னால உங்களுடைய மனைவி மக்களுடைய நிலைமை என்னாகும் என்று நீங்க கவலைப்படாதீங்க. வஅபிஷிரு பில் ஜன்னா, துவர்க்கத்துடைய வாயல்களை திறந்து கொடுத்து இதோ நீங்க ஒதுங்கக்கூடிய இடம் இதுதான், நீங்க ஒதுங்கக்கூடிய மாளிகை இதுதான் என்று துவர்க்கத்துடைய வாசல்களை திறந்து கொடுத்து அந்த துவர்க்கத்தை பார்த்து கொண்டிருந்த நிலையிலேயே அவருடைய ரூஹை அல்லாஹ் வாங்கி விடுவான். அதனால தான் நல்லவர்களுடைய ரூஹ பிரியக்கூடிய வேளையில ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நாங்க சொல்லுவோம், மையத்து நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு, மையத்து நல்ல பிரகாசமாக இருந்துச்சு, சிரித்த முகத்துடன் அவர் மரணித்திருக்கின்றார். அந்த சுவர்க்கத்துடைய வாசல்கள் அவருக்கு திறந்து காட்டப்படும். அந்த இன்பத்தை பார்த்து கொண்டிருந்த நிலையிலே அவருடைய ரூஹுகள் அவருடைய ரூஹு கைப்பற்றப்படும். இதற்கு மாற்றமாக உலகத்துல ஏனோ தானோ வென்று தன்னுடைய மனம் போன போக்குல தன்னுடைய இச்சைப்படி எவர் வாழ்ந்து கொண்டிருந்தாரோ அவருடைய மரணத்துடைய வேலையிலே மலக்குமார்கள் வந்து அவரை பயமுறுத்துவார்கள். மலக்குமார்கள் வந்து அவனை அச்சரிப்பார்கள். ஏ பாவியே, ஏ அநியாயக்காரனே, சீம குந்தும், எங்கே இவ்வளவு காலம் போயிருந்தாய், என்ன செய்து கொண்டிருந்தாய், ஏன் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாய். அந்த மலக்குமார்களுடைய எச்சரிக்கை அவர்களுடைய பயமுறுத்தல் மிரட்டல்களை கொண்டு நரகத்துடைய வாசல்கள் அவருக்கு திறந்து காட்டப்பட்டு அதை பார்த்து பயந்த நிலையிலே அவருடைய ரோக பிரிந்துவிடும். அதையும் நாங்க பார்க்கலாம். சிலருடைய முகமெல்லாம் கருத்து போயிருக்கும், அவருடைய கண்கள் வெளியில வந்து இருக்கும், விகாரமான தோட்டத்தில் அவருடைய முகம் பயந்து சுபாவத்தில் அவர் இருப்பார். நரகத்தை அவருக்கு காட்டப்படும். அதை கண்டு பயந்த நிலையிலே அவருடைய ரூஹம் பிரிந்துவிடும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதற்கு பின்னால பல ஆண்டு காலம் அந்த இருவர்களும் கபிரிலே வாழ்வார்கள். இரண்டாவது சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால அந்த கெட்ட மனிதர் அவர் கபிலிருந்து எழும்பும் பொழுது எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே என்று தன்னுடைய தலையிலே மண்ணை பாரி தூவிக்கொண்டு அவர் சத்தம் போட்டுக் கொண்டு எழுவார் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இரண்டாவது சூர் ஊதப்பட்டு விட்டது என்றால் அவர்கள் தன்னுடைய கபிலிருந்து எழும்பக்கூடிய வேளையில் யா பைலனா, நமக்கு ஏற்பட்ட நஷ்டமே, நமக்கு ஏற்பட்ட கை சேதமே, மம்பாசனா நிம் மர்கதினா, நம்முடைய தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்பாற்றியது யார் என்று அந்த கை சேதத்துடன் பதட்டத்துடன் திடுக்கத்துடன் அவர் எழும்பி மஹ்ஷருடைய மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பார். நல்ல மனிதராக இருந்தால் அல்லாஹ் கூறுகின்றான், லா யஹ்சுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர், لا يحزنهم الفزع الأكبر وتتلقاهم الملائكة. அந்த பயங்கரமான மஹ்ஷருடைய மைதானத்துடைய தினம், அந்த பதட்டம், அந்த திடுக்கிடும் தினம் அவருக்கு எந்த கவலையையும் கொடுக்காது. மாற்றமாக மலக்குமார்கள் சந்திப்பாங்க. வெள்ளை ஒட்டகத்தின் மீது மலக்குமார்கள் வந்திருப்பார்கள். அந்த மனிதனை சுமந்து கொண்டு செல்வதற்காக வேண்டி மலக்குமார்கள் கூறுவார்கள், இது உங்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வெள்ளை ஒட்டகம். அதற்கு மேலால் தங்கத்தால் ஆன விருப்புகள் விரிக்கப்பட்டிருக்கும். அதில் இந்த நல்ல மனிதர் அமருவார். இப்பொழுது மலக்குமார்கள் எவ்வளவு வேகமாக செல்வார்கள் என்றால், நம்முடைய பார்வை முதலாவது எந்த இடத்திலே படுமோ அந்த தொலைதூரத்திற்கு அந்த ஒட்டகம் ஒரு அடியை எடுத்து வைக்கும். அந்த அளவுக்கு வேகமா போகும். இரண்டு பக்கங்கள் காற்று வீசிக்கொண்டே இருக்கும். அந்த காற்றின் மூலமாக அவர் ஒதுங்கக்கூடிய சுவர்க்கத்துடைய நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருப்பார். எவ்வளவு தூரம் அந்த நறுமணம் வீசும் என்றால், அல்லாஹ் அக்பர் நபி அவங்க சொன்னார்கள், 100 வருடத்துடைய தொலைதூரம்
ஒருவர் 100 வருடம் நடந்தால் அந்த தொலை தூரம் எவ்வளவு தூரமாக இருக்குமோ அந்த தூரத்திற்கு முன்னாலேயே சுவர்க்கத்துடைய வாடை வீச ஆரம்பிக்கும். 100 வருடம் நடக்கக்கூடிய தொலை தூரம் சாதாரணமானதல்ல, ஒரு அற்பமானதல்ல. ஒரு நாளைக்கு ஒருவர் சுமாராக நடந்தால் 16 மைல் அவரால் நடக்கலாம். ஒரு வருடத்திற்கு 5840 மைல் நடப்பார். 40 வருஷத்துக்கு 2,33,600 மைல்கள் நடப்பார். 100 வருடத்திற்கு 2,33,60,000 மைல்கள். அந்த அளவுக்கு முன்னாலே சுவர்க்கத்துடைய வாடை வீசும் என்றால் அந்த சுவர்க்கத்திற்குள்ளே இந்த வாடை இருக்கும். உலகத்தில் உள்ள எவ்வளவு நல்ல பெருமதி வாய்ந்த பல நெட்டம் கொடுத்த ஒரு வாசனை திரவியம் அந்த மருதான ரோட்ல இருந்தா இந்த மினன் பள்ளிக்கு கூட வாசம் வராது. ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டருடைய தூரத்திற்கு கூட எவ்வளவு பெரிய வாசமும் வீச முடியாது. ஆனால் சுவர்க்கத்துடைய வாடை பல கோடி மைல்களுக்கு அப்பால் வீசும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்கரே சகோதர்களே, அந்த நல்லவரை அந்த மலக்கவர்கள் சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவார்கள். சுவர்க்கத்துடைய மாளிகைக்கு முன்னால 2 ஊற்றுக்கண்கள் ஓடிக்கொண்டிருக்கும். முதலாவது ஒரு ஊற்றுக்கண்ணிலே அவர் நீரை குடிப்பார். அந்த நீரை குடித்ததன் மூலமாக அவருடைய வயிற்றிலே உள்ள அனைத்து அசூசைகளும் அசுத்தங்களும் அழுக்குகளும் இல்லாமலாகி அவருடைய முழு உடல் கண்ணாடி போன்று ஆகிவிடும். அதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அவருக்கு நாங்க சுத்தமான மதுரமான பானத்தை புகட்டுவோம் என்று அந்த ஊற்றுக்கண்ணின் மூலமாக நீரை குடித்து விட்டார் என்றால் உடலுக்கு உள்ளே உள்ள அசுத்தங்கள் சுத்தமாகிவிடும். 2வது ஊற்றுக்கண்ணிலே அவர் குளிப்பார். அதன் மூலமாக உடலுடைய வெளிரங்கமான அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி எண்ணெய் பூசப்பட்ட மாதிரி பரட்டை முடியாக ஆதாளவுக்கு சுருண்ட முடியுடைய அளவுக்கு அவர் மாற்றப்பட்டு விடுவார். இப்பொழுது அங்கே மலக்குமார்களுடைய கூட்டம் வருவார்கள் இவரை வரவேற்பதற்காக வேண்டி. இதையும் குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. அல்லாஹ்வை பயந்த அந்த நல்லடியார் இழுத்து கொண்டு வரப்படுவார். சுவர்க்கத்தின் பக்கம் அவர் கூட்டிக் கொண்டு வரப்படுவார். அங்கே மலக்குமார்களுடைய மிகப்பெரிய படை அதனுடைய தலைமையிலே ஹஜ்ரத் ரிதுவான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர் இவரை வரவேற்க ஆயிரக்கணக்கான மலக்குமார்களுடைய வரவேற்பின் மூலமாக இந்த சுவர்க்கவாதித்தனுடைய மாளிகையை போய் அடைவார். சின்னம் சிறு சிறுவர்கள் இவருடைய கைகளை வலது பக்கமாக இடது பக்கமாக பிடித்து அவருடைய மாளிகைக்கு அழைத்து செல்வார்கள். இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களுடைய கைகளில் கேத்தல்கள் இருக்கும், அவர்களுடைய கைகளில் கிண்ணங்கள் இருக்கும். அதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இளமை மாறாத சிறுவர்கள் அந்த சுவர்க்கவாதிகளை சுத்தி சுத்தி வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய கைகளில் கிண்ணங்களும் கேத்தல்களும் இருக்கும். மயின் என்ற பானத்தை அவர்களுக்கு புகட்டுவார்கள். அது மதுபானம். ஆனால் லா யுஸ்தஊன அன்ஹா வலா யுன்ஸிபூன். அந்த மதுவின் மூலமாக அவர்களுக்கு தலை சுட்டு ஏற்படாது, அவர்களுக்கு தலைவலி ஏற்படாது, அவர்களுக்கு மயக்கம் வராது. உலகத்தில் மாதிரி அவர்கள் முணங்க மாட்டார்கள். உலகத்தில் மாதிரி அவர்கள் அதையும் இதையும் சொல்லி தெரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அந்த சிறுவர்களில் ஒரு சிறுவன் ஓடி போய் அவனுடைய மனைவியிடத்துல போய் சொல்லுவான், இன்னப்பருடைய மனிதர் வந்து கொண்டிருக்கிறார். மனைவி கேட்பார், அந்த ரைத்தஹோ நீங்க அவரை பார்த்தீங்களா? நாம் அன ரைத்துஹோ, ஆம் நான் அவரை பார்த்தேன். வஹுவா அலா இஸ்ரி, அவர் எனக்கு பக்கத்துல வந்து கொண்டிருக்கிறார், எனக்கு பின்னால வந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணி அவருடைய மாளிகையை விட்டு எழுந்து தலைவாசலுக்கு வந்து தன்னுடைய கணவனை வரவேற்பதற்காக வேண்டி காத்து கொண்டிருப்பார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே, அந்த நல்ல மனிதர் வருவார். அது உலகத்தில மாதிரி ஒரே ஒரு வீடல்ல, முத்துக்களால் ஆன பல மாளிகைகள். நபி அவங்க சொன்னாங்க, கொசூரும் மின்லு, முத்துக்களால் ஆன பல மாளிகைகள் அங்கே இருக்கும். சீக்குள்ளே கஸ்ரின் சபூன தாரா,
ஒவ்வொரு மாளிகையில 70-70 வீடுகள் இருக்கும். திக்குள்ளி தாரில் சபூன பைசா, ஒவ்வொரு பெரிய வீட்டில ஒவ்வொரு சிறிய சிறிய வீடுகள் 70 வீடுகள் இருக்கும். திக்குள்ளி பைத்தின் சபூன சரீரா, ஒவ்வொரு வீட்டிலேயும் 70-70 கட்டில்கள் அங்கே போடப்பட்டிருக்கும். அல குள்ளி சரீரின் சபூன சராஷா, ஒவ்வொரு கட்டில்கள்ல 70 வகையான விரிப்புகள் அங்கே விரிக்கப்பட்டிருக்கும். 70 வகையான நிறம் கொண்ட விரிப்புகள் அங்கே விரிக்கப்பட்டிருக்கும். குள்ளி பைத்தின் சபூன வசீஃபா, ஒவ்வொரு வீட்டிலேயும் 70 அடிமை பெண்கள் அங்கே இருப்பாங்க. இவர்களுக்கு ஹிதுமத் செய்வதற்காக, இவர்களுக்கு ஊழியம் புரிவதற்காக அந்த கட்டிடத்தை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், லபினத்தும் மின் தஹப், ஒரு செங்கல் தங்கல்லால் செய்யப்பட்டிருக்கும். ஒரு லபினத்தும் மின் ஃபித்தா, இன்னும் ஒரு செங்கல் வெள்ளியால செய்யப்பட்டிருக்கும். ஆஹிராவுல தங்கத்துடைய மாளிகைகள், வெள்ளியுடைய மாளிகைகள், மிலாத்துஹா அல் மிஸ்கு, அதனுடைய சாந்து கஸ்தூரியாக இருக்கும். துராபுஹா அஸ் ஜாஃபரான், அதனுடைய மண் குங்குமமாக இருக்கும். ஹசபாஹா அல் லுலூ, அதனுடைய கற்கள், அது முத்துக்களால் செய்யப்பட்டிருக்கும். இந்த அந்த கட்டிடத்துடைய அஸ்திவாரம் உலகத்தில் எத்தனை அடி அஸ்திவாரம் என்று அந்த இன்ஜினியருக்கு தான் தெரியும். ஆனால் ஆஹிராவுல அவருடைய மாளிகைக்கு கீழால எத்தனை அடி முத்துக்களால் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கும் என்பதை வெளியிலிருந்தே அவர் பார்த்துக் கொள்வார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அவருக்கு விசேஷமான ஒரு மாளிகையை கொடுப்பான். அந்த மாளிகைக்கு 70 வாசல்கள் இருக்கும். அந்த 70 வாசல்கள் அதனுடைய உழுவத்தை, அதனுடைய கதவு, அதனுடைய பூட்டு, அதனுடைய சாவி அனைத்தும் ஒரே ஒரு முத்தால் செய்யப்பட்டிருக்கும் என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு மாளிகை அல்லாஹ் கொடுப்பான், ஒரே ஒரு ஹைமா. உலகத்துல ஹைமாக்கள் ஷாக்கால அல்லது தடித்த புடவைகளால அந்த கூடாரங்கள் செய்யப்பட்டிருக்கும். ஆஹிராவுல தனி முத்தால அந்த ஒரு முத்து எவ்வளவு தூரம் என்றால் 4 மைலுடைய தொலை தூரத்திற்கு அதனுடைய ஆழமும் நீளமும் அகலமும் இருக்கும். நீளமும் அகலமும் 4 மைல் தொலை தூரத்திற்கு இருக்கும். அதிலே 4000 வாசல்கள், அந்த 4000 வாசல்களும் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். இவர் தன்னுடைய அந்த அறையிலே போய் கொஞ்ச நேரம் அமர்ந்து கொண்டிருப்பார். திடீர் என்று ஒரு பெண்மணி, ஒரு லைனுடைய பெண்மணி வருவார். வந்து அவருடைய தோள்பட்டையிலே அடிப்பால். அந்த துவர்க்கவாதி திரும்பி பார்த்து கேட்பான், மண் அன்சி, நீ யாரு? அவள் கூறுவாள், வலதேனா மஸ்ஜித், நான் தான் மஸ்ஜித், நான் தான் எக்ஸ்ட்ரா, நான் தான் மேல்மிச்சமானவன். அல்லாஹ் என்னை உனக்கு மேல்மிச்சமாக அனுப்பியிருக்கின்றான். இப்பொழுது இவன் அவளுடைய கண்ணத்தில் இவனுடைய முகத்தை பார்ப்பான். அந்த அளவுக்கு அவளுடைய கண்ணம் கண்ணாடியை போன்று இருக்கும். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஹத்துஹா மிர்அத்துஹு வ ஹத்துஹு மிர்அத்துஹா, இவனுடைய கண்ணம் அவனுக்கு கண்ணாடி, அவனுடைய கண்ணம் இவனுக்கு கண்ணாடி. அந்த அளவுக்கு முகம் தெளிவாக இருக்கும். எந்த அளவுக்கு எதையாவது குடித்தால் அந்த வயிற்றுக்குள்ளே அந்த பானம் செல்வதை அவன் வெளியிலிருந்தே பார்த்து கொள்வான். அவளுடைய கெண்டை காலுக்கு உள்ளே உள்ள அந்த மெரபோன் இருக்கின்றதே, அது 70 திரைகளுக்கு மத்தியில் அந்த மெரபோன் வெளியிலே தெரிந்து கொண்டிருக்கும். எந்த அளவுக்கு அவள் அழகானவள் என்றால், 4 வாசங்களை வைத்துத்தான் அந்த ஹோருலின் பெண்மணிகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். 4 நிறங்கள், வெள்ளை, பச்சை, மஞ்சள், நீலம், இந்த 4 நிறங்களை வைத்து அந்த பெண்மணிகளை படைத்ததோடு 4 வகையான வாசனை, அவர்களுடைய இயற்கையே வாசனை தான். நம்முடைய இயற்கை மண், இந்த உலகத்துடைய உடம்பை மண்ணால் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதனால் எவ்வளவு வாசம் பூசினாலும் ஒரு 2 நாளைக்கு, ஒரு 3 நாளைக்கு, ஒரு 4 நாளைக்கு, ஒரு 5 நாளைக்கு வேணுமெண்டா இருக்கேனும், அதற்கு மேலால் ஆண்களோ பெண்களோ குளிக்காமல் சுத்தம் செய்யாமல் இருந்தால் நாட்டம் எடுப்பார்கள். ஆனால் ஊரிலின் பெண்மணி அவர்களுடைய இயற்கையே 4 வாசங்கள். அதை கஸ்தூரியை கொண்டு, குங்குமத்தை கொண்டு, அம்பரை கொண்டு, கற்பூரத்தை கொண்டு, இந்த 4 வாசனைகளின் மூலமாக அந்த பெண்மணிகள் படைக்கப்பட்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் பஸகத் பஸகதன் ஃபீ பிஹாரி துன்யா, லவ் பஸகத் பஸகதன் ஃபீ பிஹாரி துன்யா, உலகத்துடைய 7 கடல்கள்ல வந்து அந்த ஹவுருலின் பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி, ஹவுருலின் பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி அவள் உமிழ்ந்து விட்டாள், அவள் எச்சரி துப்பி விட்டாள் என்றால், லசாரத் அஹலா மினல் அசல், அந்த கடலுடைய நீர் அப்படியே அது இனிப்பாக, தேனை விட இனிப்பாக மாறிவிடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அவளுடைய தலையில ஒரு கிரீடம் இருக்கும்.
அந்த கிரீடத்துல பல ஆயிரக்கணக்கான முத்துக்கள் இடப்பட்டிருக்கும். அந்த ஒரே ஒரு முத்து நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் உலகத்துள்ள வஸ்துக்களை விட பொறுமதியானது. அவள் நஸீஃபுஹா அலா ராஸிஹா, அவளுடைய தலையில கட்டிருக்கக்கூடிய தலை முந்தானை துண்டு அது உலகம் உலகத்துள்ள வஸ்துக்களை விட சிறந்தது. அவள் கொஞ்ச நேரத்திற்கு உலகத்திற்கு வந்துவிட்டு போனால் சூரியனுடைய ஒளி மங்கி போய்விடும், அந்த அளவுக்கு அவள் பிரகாசமானதாக இருப்பாள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, உலகத்தில் உள்ள பெண்களை போன்றல்ல, எந்த ஆணும் அந்த பெண்ணை தொட்டிருக்க மாட்டார், எந்த ஜின்னும் அந்த பெண்ணை தொட்டிருக்க மாட்டார். குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், லம் யத்மிஸுஹுன்ன இன்சுன் கபலஹும் வலா ஜான், எந்த ஆண்களும் எந்த மனிதர்களும் எந்த ஜின்களும் அந்த பெண்ணை தீண்டிராத அளவுக்கு அவர்களை சிப்பிக்கியுள்ள மறைத்த முத்துக்களை போன்று அவர்கள் மறைத்து வைக்கப்படுவார்கள். ஹூருன் மக்சூராத்தின் பில் ஹயாம், குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், கூடாரங்களில் அடைத்து வைக்கப்பட்டவர்கள், ஃபீஹின்ன காஸிராத்து தர்ஃப், பார்வையை கீழ் நோக்கி பார்க்கக்கூடியவர்கள், தன்னுடைய பார்வையை அந்நியவர்களை ஏறெடுத்தும் பார்க்காதவர்கள், எந்த ஆணும் எந்த ஜின்னும் இதுவரைக்கும் அவர்களை தொடாதவர்கள். எந்த அளவுக்கு என்றா, சுவர்க்கத்தில் ஒரு ஆறு ஒன்று இருக்குது, அந்த ஆறுக்கு நஹ்ருல் பைதக் என்று சொல்லப்படும். அந்த பைதக் என்ற இடத்துல தான் ஹூருளின் பெண்மணிகளை அல்லாஹ் படைப்பான். அவனுடைய குதிரத்தால புதிது புதிதாக அந்த ஹூருளின் பெண்மணிகளை படைப்பான். இன்னா அன்ஷானா ஹுன்ன இன்ஷாஆ, நாம் புதிதாக அவர்களை உண்டு பண்ணி, பஜாலினா ஹுன்ன அபுக்காரா, அவர்களை கன்னி பெண்களாக நாம் ஆக்கி வைத்து விடுவோம். ஒரு சுவர்க்கவாதி வருவார், ஒரு பெண்மணி ஒரு கூடாரத்திற்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருப்பார், ஆனால் வெளியில் அவள் தெளிவாள். அந்த கூடாரத்திற்குள்ளே செல்வதற்கு எந்த வாசலும் இருக்காது. இவர் நான்கு பக்கம் தேடுவாரு அந்த கூடாரத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்று, ஆனால் வாசல் இருக்காது. திடீர் என்று அந்த கூடாரம் இரண்டாக பிளக்கும். உலகத்தில் ரிமோட் கண்ட்ரோலின் மூலமாக சில வாசல்கள் திறக்கும், திடீர் என்று அவைகள் திறந்து கொள்ளும். அதே மாதிரி அந்த கூடாரம் திடீர் என்று இரண்டாக பிளக்கும், திறந்து வைனேனை இவர் அறிந்து கொள்வார். இதுவரைக்கும் இந்த பெண்ணை யாரும் தொட்டதில்லை, எனக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த பெண்ணுடைய கை, நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்ணுடைய கை இருக்குது, அது சீசை விட பட்டரை விட அது சொட்டானதாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பெண் மிருதுவானவராக இருப்பாள். அவருடைய வலது கையில அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஸதகனா வஅதா, வாக்குறுதிகளை உண்மையாக்கிய அல்லாவுக்கு எல்லா புகழும். உலகத்தில் அல்லாஹ் வாக்களித்தான், இந்த இந்த இன்பங்கள் உங்களுக்கு இருப்பதாக அந்த வாக்குறுதியை உண்மையாக்கி அல்லாவுக்கு எல்லா புகழும். இடது கையில அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதஹப அன்னில் அதா, என்னை விட்டும் தீங்குகளை கெடுதிகளை நீக்கிவிட்டு அல்லாவுக்கு எல்லா புகழும். இந்த மனிதர் போய் அந்த பெண்ணுடைய கையை பிடித்துக் கொண்டு வந்து விடுவார். மீண்டும் அதே இடத்துல அல்லாஹ் இன்னும் ஒரு ஹூருளைன் பெண்மணியை தயாரித்து வைத்து விடுவான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, இவ்வளவு பெரும் பாக்கியங்களை யாருக்கு தயாரித்து வைத்திருக்கின்றான்? உலகத்தில் யாரு தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல், தன்னுடைய நஃப்ஸுக்கு கட்டுப்படாமல், தன்னுடைய ஆத்மாவுக்கு கட்டுப்படாமல், எவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு ஜினாவை எவர் பயந்து வந்தாரோ அவருக்கு இது போன்ற இன்பங்களை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். சர்வ சாதாரணமாக ஜினாக்கள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது, விபச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ சின்ன சின்ன தேவையை பூர்த்தி செய்வதை போன்று ஆங்காங்கே விபச்சாரங்கள் நடக்கின்றது. இந்த பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அது போன்ற பாக்கியங்களை கொடுக்க மாட்டான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, நான்கு வகையான ஆறுகளை அல்லாஹ் ஓடச் செய்திருப்பான். குர்ஆன்ல கூறுகின்றான், மஸ்லுல் ஜன்னத்தில் லத்தீ உஇதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாருன் மிம்மாஇன் கைரி ஆதின் ஓ அன்ஹாருன் மின் லபனின் லம் யதகையர் தஅமுஹு ஓ அன்ஹாருன் மின் ஹம்ரில் லஜ்ஜத்தில் ஷாரிபீன் ஓ அன்ஹாருன் மின் அஸலி முஸஃபா. எல்லா இடத்திலையும் அல்லாஹ் முத்தகீன்கள் என்று குறிப்பிடுகின்றான். ரமதானுடைய மாதம் இந்த நோன்பே தக்வாவுக்குரியது. இந்த நோன்பின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில தக்வா வந்து என்றால் அந்த முத்தகீன்களுக்கு தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியங்களை தயாரித்து வைத்திருக்கின்றான். யாரு அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுக்கு முன்னால நான் கேமனால நிற்கணும், அவன் எந்த கேள்வி கணக்கு கேட்பான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று எவர் பயந்து வாழ்ந்தாரோ அவருக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். நான்கு வகையான ஆறுகள், கெட்டு போகாத நீருடைய ஆடை, நீருடைய ஆறு, சுவை மாறாத பாலுடைய ஆறு,
அதே மாதிரி தெளிவான தேன் உடைய ஆறு, அதே மாதிரி குடித்தவர்களுக்கு இன்பங்களை கொடுக்கக்கூடிய மதுவனுடைய ஆறு. உலகத்துல மது அது போத்தல்கள் தான் அடைக்கப்பட்டிருக்குது. உலகத்துல தேன், சுத்தமான தேன் ஒரு போத்தல் கிடைப்பதை அறிது. ஆனால் தேனுடைய ஆறு, மதுவனுடைய ஆறு, பாலுடைய ஆறு, நீருடைய ஆறை அல்லாஹ் அங்கே ஓட செய்திருக்கின்றான். நீரின் மூலமாக தாகம் தீரும். உலகத்தில் ஆகப்பெரிய தேவை இந்த நான்கு தேவைகளுக்கும் அந்த நான்கு ஆறுகளின் மூலமாக அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்து விடுவான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில சுவர்க்கவாதிகள் ஷாப்பிங் செல்வாங்க. ஆகிராவுலே கயாமனாலே ஷாப்பிங் என்ன, அங்கே ஆண்கள் பெண்களுடைய உருவங்கள் வைக்கப்பட்டிருக்கும். யாருக்கு எந்த உருவம் விருப்பமோ அந்த விருப்ப உருவத்தை எடுத்துக்கொண்டு வருவாங்க. அங்கே காற்று வீசும். அந்த காற்றின் மூலமாக அவர்களுடைய அழகுகள் இன்னும் அதிகமாகும். உலகத்துல வயசு போக போக அழகுகள் குறைந்து கொண்டே போவும். வாலிபத்தில் இருந்த அழகு வயோதிபத்தில் இல்ல, முதுமை அடைய அடைய அவருடைய அழகிலே குறைவோ. ஆனால் ஆகராவிலே அவர் வயது செல்ல செல்ல அந்த அழகு கூடிக்கொண்டே செல்லும். எத்துணை ஆயிரம் வருஷம் கழிந்தாலும் அந்த பெண்மணிகள் கோபப்பட மாட்டாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். நபி அவங்க சொன்னாங்க, அந்த பெண்மணிகள் சில கவிகளை பாடுவாங்க, நஹ்னு நாயிமாத் வலா நபாசு அபதா, நாங்கள் நிரந்தர இன்பத்துடன் இருப்போம், எங்களுக்கு துன்பம் வராது. நஹ்னு ராதியாத், நாங்கள் நிரந்தர திருப்தியுடன் இருப்போம், உங்களுடன் சண்டை போட மாட்டோம், உங்களுடன் நாங்கள் மனக்கசப்பில் ஈடுபட மாட்டோம். நஹ்னு காலிதாத்து ஃபலா நபீது அபதா, நாங்கள் நிரந்தர ஹயாத்துடன் இருப்போம், எங்களுக்கு மரணம் வரவே வராது. மேலான பெரியார்களே, அன்பிற்கு கனவான்களே, சகோதர்களே, அங்க வெறும் இன்பத்துடன், வெறும் சந்தோஷத்துடன், வெறும் மகிழ்ச்சியுடன் 24 மணி நேரமும் அவருக்கு 70 வகையான பெரும் பெரும் மரவைகள் அங்கே சுத்திக் கொண்டே இருக்கும். அந்த மரவைகள் கூட தங்கம், அந்த மரவைகள் கூட வெள்ளி. அங்கே சுவர்க்கவாதிகளுடைய ஆண்கள் அவர்களுக்கு தங்கத்தாலான காப்புகள் அணியப்படும். ஆனால் உலகத்தில ஆண்கள் தங்கம் அணிய இயலாது, ஆண்கள் வெள்ளி அணிய இயலாது, வெள்ளி காப்பு போட இயலாது, வெள்ளி மாலை அணிய முடியாது. ஆண்களுக்கு ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் மாத்திரம் தான் அனுமதி, அதை தவிர்த்து வெள்ளியில வேற எதையுமே ஆண்கள் அணிய முடியாது. ஆனால் ஆகிராவுல தங்கத்தாலான மரவைகள், வெள்ளியாலான மரவைகள் அவர்களுக்கு முன்னால் சுத்தி கொண்டே இருக்கும். இதை நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். இஸாஃபு அலைஹிம் பிஸ்ஹாஃபின் மின் ஸஹபி வ அக்வாப் வஃபீஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸ் வ தலஜ்ஜுல் அயுன். அங்கே தங்கத்தாலான தட்டைகளும் கேட்டல்களும் சுத்தி கொண்டே இருக்கும். அவர் எதை விரும்புவாரோ, உலகத்துல ஆர்டர் கொடுத்து தான் எடுக்கணும். ஆனால் ஆகிராவுல் அப்படி இல்லை. அவர் எதை விரும்புவாரோ, அவருடைய மனம் எதை நாடுமோ, உடனடியாக அந்த உணவு தயாரிக்கப்படும். ஆரம்பத்தில் எதே டேஸ்டோ அதே டேஸ்ட் கடைசி வரைக்கும் இருக்கும். உலகத்து உணவு அப்படி இல்லை. ஆரம்பத்தில் நல்ல ருசி, வயிறு நிறைய நிறைய அதனுடைய டேஸ்ட் குறைந்து விடும். ஆனால் ஆகிராவுல் அப்படி இல்லை. ஆரம்பத்தில் எந்த டேஸ்டுடன் இருந்ததோ அதே டேஸ்ட் கடைசி வரைக்கும் இருக்கும். அவர் சோர்க்கத்தில் படுத்துக் கொண்டிருப்பார். திரும்பணும் நினைச்சா அவர் திரும்ப வேண்டிய தேவையில்லை, அந்த கட்டிலே திரும்பி கொண்டு போடும். அந்த கட்டிலே அவர் பக்கமாக திரும்பும். படுத்துக் கொண்டிருப்பார். ஒரு கனி சாப்பிடணும் என்றா அவருக்கு பக்கமா அந்த மரத்துடைய கொப்பிலே உள்ள கனி அவருக்கு பக்கத்திலே வந்து தொங்கும். இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். குதுஃபுஹா தானியா, அந்த சுவர்க்கத்துடைய பல கொப்புகள் அவருக்கு பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும். உலகத்துடைய பழங்களை போன்றல்ல. நபி அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு திராட்சை பழம் பெரிய ஒட்டகத்துடைய தோலால ஒரு வாளி செய்தால் அது எவ்வளவு பெரிசாக இருக்குமோ, அதை விட ஒரே ஒரு திராட்சை பழம் இருக்கும். ஒரு திராட்சை பழத்துடைய கொலை, நபி அவங்க சொன்னாங்க, மசீரத்து ஷஹனிலில் உராப், ஒரு காகம் ஒரு மாதம் நடக்கக்கூடிய தொலை தூரம். ஒரு மாதம் ஒரு காகம் பறந்தால் அது எவ்வளவு தூரமோ, அதை விட அந்த திராட்சை கொலையுடைய தூரம் பெரிதாக இருக்கும். ஆனால் எங்களால சிலர்களால் இது எப்படி நடக்கலாம்? நிச்சயமாக சத்தியமாக நபி அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னது நடந்தே தீரும்.
மனிதனுடைய எந்த கண்ணாலும் கண்டிராத, எந்த காதாலும் கேட்டிராத, எந்த உள்ளத்திலாலும் சிந்தித்திராத இன்பங்களை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றான். உலகத்துல நாங்க தான் உணவை தேடி போனோம், ஆஹராவுல உணவு எங்களை தேடிக்கொண்டு வரும். ஒரு கனியை பறிக்க பறிக்க அந்த இடத்துல கனி வரும். உலகத்துடைய மரங்கள் உள்ள கனிகளை பறிச்சுட்டா அது முடிந்துவிடும். யாராவது தடை செய்வாங்க, ஆஹராவுல யாரும் தடை செய்ய மாட்டாங்க. ஆஹராவுல முடிந்தே போகாது. சில பறவைகள் வரும், அந்த பறவைகள் வந்து சொல்லும், யா வலி அல்லாஹ் குள்ளி குள்ளி, ஏ அல்லாஹுடைய வழியே நீ என்ன சாப்பிடு, அம்மா தர்கபுஃபிய என்ன சாப்பிட உனக்கு விருப்பம் இல்லையா? நான் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் கடந்து வந்திருக்கின்றேன், நான் மாவு சல்சபீல்ல அந்த ஊற்றுக்கண்ணிலிருந்து நீரை குடித்திருக்கின்றேன், அதன் என்ற சுவர்க்கத்துல நான் தங்கி இருக்கின்றேன், உன்னை என்னை அடைய விருப்பம் இல்லையா? அதற்கு பின்னால் அவன் விரும்புவான். 70 வகையான ருசியை கொண்டு அந்த பறவை சமைக்கப்பட்ட நிலையில அவனுக்கு முன்னால் வந்து நிற்கும். அவன் 70 வருடமாக சாப்பிடுவான். ஆஹராவுல அமல் இல்ல, ஐபாதத் இல்ல, தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜிக்ர் இல்ல, ஹராம் ஹலால் இல்ல, எல்லாம் உலகத்துல தான். ஒரு 60 வருஷம், ஒரு 70 வருஷம், ஒரு 80 வருஷம் நாங்க சக்ரிஃபைஸோட, நாங்க முஜாஹதாவோட, நாங்க தியாகத்தோட இவைகளை செய்து வந்தோம் என்றால் ஆஹராவுல முழுக்க முழுக்கமாக இன்பமே இன்பம் தான். அங்கே துன்பம் என்பது இல்லவே இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, இப்பொழுது சுவர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நாங்க திண்டு முடிச்சிட்டோம், நாங்க உடுத்து கழிச்சிட்டோம், முழு இன்பத்தையும் அனுபவித்து முடித்துட்டோம், யா அல்லாஹ் உன்னை சந்திப்பதை தவிர எங்களுக்கு வேற எந்த விருப்பமும் இல்லை. இப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு லெட்டரை அனுப்புவான், மினல் மினல்லாஹ் அல்லதி சார ஹையன் லா யமூத் இலா அப்தின் சார மையிதன் நபி அவங்க அதரத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து அடியானுக்கு ஒரு லெட்டர், நிரந்தரமான நித்திய ஜீவனான மரணமே இல்லாத அல்லாஹுடைய புறத்திலிருந்து மரணித்து விட்ட ஒரு மனிதன் அவன் மீண்டும் மரணிக்க மாட்டான். நிரந்தரமா ஹயாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடியானுக்கு அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ் எழுதியிருப்பான். இப்பொழுது ஒரு ஜும்ஆ தினத்துல முழு சுவர்க்கவாதிகளும் அந்த ஒரு மைதானத்திற்கு வருவார்கள். கோடான கோடான கோடி மக்கள், அந்த சுவர்க்கவாதிகள் மாத்திரம் அந்த மைதானத்திலே வந்து கூடுவார்கள். இப்பொழுது அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கூடுவான், நீங்க மனம் வாசனை திரவியங்களை இவர்களுக்கு தூவுங்கள் என்று ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே, ஒரு சுதந்திர தினமண்டா, ஒரு ஹெலிகாப்டர்ல அல்லது ஒரு 5 ஹெலிகாப்டர்ல அங்கே பூ தூவுவார்கள். ஆனால் அங்கே இலட்சக்கணக்கான மலக்குமார்களை கொண்டு அந்த கோடிக்கணக்கான சுருக்குவாதிகளுடைய தலையிலே விழக்கூடிய அளவுக்கு நறுமணங்களையும் பூக்களையும் அங்கே தூவப்படும். எல்லோரும் அந்த இன்பத்திலே இருப்பார்கள். அதற்கு பின்னால ஹூழ்ந்துண்டு பெரிய ஒரு மரவை, அதை பற்றி ஹதீஸ் ஷரீஃபில வருது, கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் நீளமான ஒரு மரவை, அதுல உணவு, அதுல பானம், அதுல உடை, வாசனை திரவியம், ஒரு ஷாப்பிங் சென்டர்ல என்னென்ன இருக்குமோ அதை விட பன்மடங்கு அனைத்தும் அதுல இருக்கும். இவங்க சுவர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவைகள் எங்களே தேவல்ல, யா அல்லாஹ் உன்னை சந்திக்கணும். இப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய சந்திப்புக்கு முன்னால முதலாவது ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிடுவான், தாவூத் நீங்க ஜபூர் வேதத்திலிருந்து ஒரு 10 ஆயத்தை ஓதுங்க. ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தபூர் வேதத்திலிருந்து ஒரு 10 ஆயத்தை ஓத ஆரம்பிப்பாங்க, முழு சுவர்க்கவாதிகளும் 70 வருஷம் மெய்மறந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு இனிமையான குரல் குரான்ல வருது. உலகத்திலேயே தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதினா பறவைகள் மிருகங்கள் எல்லாம் அப்படி ஸ்தம்பித்து போய்விடும். அதுல தாவூதுடைய அந்த இனிமையான குரலை கேட்க அந்த அளவுக்கு இன்பமாக சந்தோஷமாக இருக்கும். 70 வருஷம் அவருடைய கராத்துல மேம்பறந்து விடுவார்கள். ஆனால் நபியவர்கள் சொன்னார்கள், உலகத்துல எவர்கள் அசிங்கமான மோசமான அதாவது அசிங்கமான பாடல்களை இவர்கள் கேட்டார்களோ அவர்களுடைய காதிலே உருக்கிய ஈயத்தை ஊட்டப்படும். அவர்களால் ஹஜ்ரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கராத்தை கேட்க முடியாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ரமதானுடைய மாதத்துல கூட நம்முடைய எத்தனையோ பெண்மணிகள், எத்தனையோ வாலிபர்கள் அவர்களுடைய நேரத்தை கழிக்கணும், டைம் பாஸ் பண்ணணும் என்று அசிங்கமான அந்த மோசமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எவர்கள் உலகத்துல கேட்பார்களோ அவர்களுடைய காதுகளுக்கு உருக்கிய ஈயத்தை அல்லாஹ் ஊற்றுவான். ஒரே ஒரு வினாடிக்கு கூட ஹஜ்ரத் அபூ தாலிஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கிராத் அவர்களால் கேட்க முடியாது.
பின்னால எங்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். வசீலா என்ற வாகனத்திலே ஏற்றி வரப்படுவார்கள். அல்லாஹ் கூறுவான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இப்பொழுது சூரா யாசின ஓதுங்க. நபி அவர்கள் சூரா யாசின ஓதுவாங்க, அந்த இன்பத்துல சுருக்கவாதிகள் 100 வருஷம் மேம்பறிந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு மிக இனிமையான சூரையில குரல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசின ஓதுவாங்க. பின்னால அல்லாஹ் அடியார்களை சந்திப்பதற்காக வேண்டி வருவான். முதலாவது அந்த அனைத்து அடியார்களை பார்த்து அல்லாஹ் சலாம் சொல்வான். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், ரஹீமான இரக்கமுள்ள கருணையுள்ள அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சலாம். மலக்குமார்கள சொல்லுவாங்க, ஆயிரக்கணக்கான திரைகளை நீக்கிவிடுங்க. இப்பொழுது ஆயிரக்கணக்கான அந்த திரைகளை நீக்கிவிட்டு அந்த சுவர்க்கவாதிகளுக்கு முன்னால அல்லாஹ் அவனுடைய தரிசனத்தை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தரிசனம், அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வுடைய சந்திப்பை அந்த சுவர்க்கவாதிகள் கண்டவுடன் எந்த அளவுக்கு உடனடியா சுஜூதுல வீழ்ந்து விடுவார்கள். அல்லாஹ் கூறுவான், உங்களோட தலைகளை தூக்குங்க. உலகத்துல தான சுஜூது, இங்க சுஜூது ஒன்றுமே இல்ல. உங்களோட தலைகளை தூக்குங்க. அல்லாஹ் அப்பொழுது கேட்பான், அல் ரதீத்தும், நீங்க எல்லாம் திருப்தி அடைஞ்சிட்டீங்களா, நீங்க பொருந்தி கொண்டுட்டீங்களா? இப்பொழுது சுவர்க்கவாதிகள் கேட்பார்கள், மானம் தோத்திய ஹதம்பின் கல்கிக்க, ஏ அல்லாஹ் நாங்க எப்படி பொருந்தி கொள்ளாமல் இருக்க, உலகத்துல யாருக்குமே கொடுக்காத அனைத்து இன்பங்களை எங்களுக்கு தந்துட்டான்னு சொன்ன வேளையில அல்லாஹ் சொல்வான், இன்னும் ஒரு அன்பளிப்பு இருக்குது, இன்னும் ஒரு என்னுடைய கிஃப்ட் ஒன்று இருக்குது. கேட்பான், வேற என்ன கிஃப்டையா அல்லாஹ்? சொல்வான் அல்லாஹ், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்ஹத் அலைக்கும் பாதஹு அபதா, என்னுடைய பொருத்தத்தை உங்களின் மீது நான் இறக்க போகின்றேன், இதற்கு மேலால நான் கோபப்பட மாட்டேன் என்று சொல்லி அந்த அல்லாஹுவை பார்த்த இன்பத்துல எந்த அளவுக்கு அல்லாஹ் ஓதக்கூடிய வேலையில, அல்லாஹ் அந்த சூரா ரஹ்மானை ஓதக்கூடிய வேலையில அல்லாஹுடைய அரிசும் குலுங்கும், அல்லாஹுடைய குருசியும் குலுங்கும், நடுங்கி கொண்டிருக்கும் லௌகம் கலமும், முழு சுவர்க்கத்திலே உள்ள அனைத்து கற்கள், அனைத்து மண்கள், மலக்குமார்கள் எல்லோருமே மெய்மறந்து போய்விடுவார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா சொல்றாங்க, கிட்டத்தட்ட 800,000 வருஷம் சுவர்க்கவாதிகள் அல்லாஹுவை பார்த்த அந்த இன்பத்துல மாத்திரம் கடித்து விடுவார்கள். 800,000 வருஷம் வெறும் அந்த அல்லாஹுவை கண்ட இன்பத்துல, அல்லாஹுவை பார்த்த அந்த பூரிப்புல, அந்த சந்தோஷத்துல 800,000 வருஷத்தை அவர்கள் கழித்து விடுவார்கள் என்று மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, நாம் சொன்னது குறைவோ? இதை விட பன்மடங்கு அல்லாஹ் இன்பங்களை தயாரித்து வைத்திருக்கின்றான். ஆனால் யார் உலகத்துல அல்லாஹ் சொன்ன மாதிரி, அல்லாஹ் விரும்பிய மாதிரி, அல்லாஹுடைய ரசூல் சொன்ன பிரகாரம் எவர் உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இது போன்ற இன்பங்களை தயாரித்து வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதனால் நாம் திருந்த வேண்டும், நாம் நம்மை மாற்ற வேண்டும், நம்முடைய நம்பிக்கையை சீராக்க வேண்டும், நம்முடைய வணக்க வழிபாடுகளில் பேணுதல் வர வேண்டும், நம்முடைய குணங்களை சீராக்க வேண்டும், வியாபாரத்தை ஹலாலான முறையில, விவசாயத்தை ஹலாலான முறையில, இல்லற வாழ்க்கை இஸ்லாமிய முறைப்படி, குழந்தை வளர்ப்பை தீனுடைய அடிப்படையில, நம்முடைய உணவு ஹலாலாக, நம்முடைய உடை ஹலாலாக, நம்முடைய தொழில் ஹலாலாக, அனைத்தையும் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நாங்கள் ஆக்கிக் கொண்டோம் என்றா, இது போன்ற பாக்கியங்களை நிச்சயமா எங்களுக்கு தருவான். ஆனால் அந்நியவர்களை மாதிரி, மாற்று மதத்தவர்களை மாதிரி நாங்களும் என்ஜாய் பண்ணணும், நாங்களும் அனுபவிக்கணும், நாங்களும் வாழணும் என்ற நிலையிலே நாங்கள் வாழ்ந்துட்டோம் என்றா, உலகத்திலேயும் மிகப்பெரிய கை சேதம், ஆஹிராவுல ஈடு செய்ய முடியாத கோடிக்கணக்கான வருஷம் நஷ்டத்தில் ஏற்பட வேண்டி வரும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, ஆக இந்த ரமதான் மாதத்தை பெரிய ஒரு கனிமத்தா நினைத்து, ரமதான்ல எப்படி நாம் நம்முடைய காலங்களை நேரங்களை கழித்தோமோ, நம்முடைய செயல்களை ஆக்கிக் கொண்டோமோ, வணக்கங்கள்ல பேணிதல் காட்டினோமோ, அதே மாதிரி மௌத்து வரைக்கும் செய்தோம் உண்டா, இது போன்ற பாக்கியங்களை அல்லாஹ் தருவான். அதிகம் அதிகமாக நல்ல வேலைகளை செய்யறது, நல்ல காரியங்களை செய்யறது, எந்தெந்த நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கக்கூடிய தன்மைகள் வந்துட்டா அதுக்கு வாரி வழங்குறது. உலகத்திற்கு வரும்போது வெறும் கையோட வந்தோம், எதையும் எடுத்துக்கொண்டு வரல, நிர்வாணமா வந்தோம், எதையும் குடித்துக்கொண்டு வரல, இன்றைக்கு எங்களை கண்முன்னால தெரிகிறது, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தந்தது. அதனால் அல்லாஹ்வுடைய பாதையில ஜகாத்துக்கான கணக்கு பார்த்து தகுதியானவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு கொடுப்பது, வளமையா கொடுக்கிறோம் என்று சொல்லி கொடுப்பது இல்ல. யாரு ஃபக்கீர்ல சேருவாங்களோ, யாரு மிஸ்கி
வக்கீல்ல சேருவாங்களோ, யாரு உண்மையான முறையில கடனாளியோ, அல்லது யாரு புதிய இஸ்லாத்துக்கு வந்த நியூ முஸ்லிமோ, அவர்களுக்கு போய் சேர வேண்டிய முறைப்படி ஜகாத்தையும் கொடுப்பது, சதக்காக்களை கொடுப்பது, நல்ல வேலைகளை செய்வது, மதரசாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது. விசேஷமாக நம்முடைய மஹல்லாவுல ஒரு ஹிஃப்த் மதரசா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கும் எங்களால முடிந்த அளவு நாங்க மாதத்துல அல்லது ஒரு வருஷத்துல ஒரு நாளைக்கு நாங்க செலவு செய்தோம் உண்டா, அதில் அல்லாஹ் எந்த குறைவையும் ஏற்படுத்த மாட்டான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அந்த அடிப்படையில அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில நபியர்கள் சொன்ன பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானா.